மே மாத ராசி பலன் மிதுனம். கலகலப்பானவர்களே, சனி பகவான் வலுவாக ஆறாம் வீட்டிலேயே நிற்பதால் மறைமுக எதிரிகளால் ஆதாயமடைவீர்கள். புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து ஒருபடி உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். விஐபிகள் நண்பர்களாவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் நண்பர்கள் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் முன்னின்று நடத்துவீர்கள். பிதுர்வழி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். சூரியன் சாதகமான வீடுகளில் செல்வதால் குழம்பிக் கொண்டு இருந்த நீங்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். தைரியம் கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. தந்தையாரின் உடல்நிலை சீராகும். அவருடனான மோதல்களும் விலகும். ராகு மூன்றாம் வீட்டில் நிற்பதால் முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வேண்டுவதற்கு வங்கி கடன் உதவியும் கிடைக்கும். மனைவி உங்களுடைய புதிய திட்டங்களை வரவேற்பார். மனைவி வழி உறவினர்களாலும் உதவிகள் உண்டு. சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை கூடும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குரு நாளில் நிற்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமை இருக்கும். தாயாருக்கு நெஞ்சு எரிச்சல், கை கால் வலி, அசதி சோர்வு வந்து நீங்கும். முறையான அரசாங்க அனுமதியின்றி வீடு கட்டத் தொடங்க வேண்டாம். சுக்கிரன் சாதகமான நட்சத்திரங்களில் செல்வதால் பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் சாதகமாக முடிவடையும். கன்னிப்பெண்களே, உயர்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். செல்போன், லேப்டாப் புதிதாக வாங்குவீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளையும் கையாளுவீர்கள். விஐபிகளும் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார். கலைத்துறையினரே, சின்ன சின்ன வாய்ப்புகளை கடந்து இப்போது பெரிய வாய்ப்புகளும் வரும். செல்லுமிடமெல்லாம் சிறப்பு பெறும் மாதம் இது.